டிபிஐ தமிழ் நியூஸ். விருதுநகர் மாவட்டத்தில் இன்று 7 இடங்களில் கோவிட் 19 தடுப்பூசி முகாமை மாவட்ட ஆட்சியர் கண்ணன் தொடங்கி வைத்தார். இதுபோன்று மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் கொரோனா தடுப்பூசி போடும் திட்டத்தை துவக்கி வைத்து முன்களப் பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடப்படுவதை பார்வையிட்டார். திருவள்ளூர் மாவட்டத்தில் வெள்ளியூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியர் ராஜீவ், மருத்துவர் சந்துரு ஆகியோருக்கு கோவிட் 19 தடுப்பு மருந்து மாவட்ட ஆட்சியர் பா பொன்னையா, ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சியம் ஆகியோர் முன்னிலையில் போடப்பட்டது. இதுபோன்று பல இடங்களில் கோவிட் 19 தடுப்பூசி முகாமை திறந்து தடுப்பூசி போடப்பட்டது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள டிபிஐ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள். டிபிஐ தமிழ் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, ஆல்ன்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் உங்களோட மொபைலில் எல்லா நோட்டிபிகேஷனும் வந்து சேரும். உடனுக்குடன் செய்திகளை பார்த்து பயன்படுத்த உண்மை குரல் செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிபிஐ தமிழ் நியூஸ் இணைந்திருங்கள்.